நீங்க சாமி இல்ல எங்க சாமி இப்படி தாங்க சமியை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா நேற்று மேட்ச்சில சமி கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா நேத்து மட்டும் கொஞ்சம் சாமி சொதப்பி இருந்தாரு அவ்வளவுதான் நியூசிலாந்து வந்து நமக்கு சங்கூதி வேர்ல்டு கப்ப விட்டு வெளியே தள்ளியிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம சாமி வந்து தேவையான நேரத்துல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏழு விக்கெட்ட எடுத்த அஸ்தத்தி ஒரே மேட்ச்ல பல ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காருங்க இதுவரைக்கும் வரைக்கும் வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியன் போலர்ஸ்ல ஜகீர் கான் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு ஆனா இந்த ஒரு சாதனை வந்து முறியடிச்சு நம்மளோட சாமி கம்மியான இன்னிங்ஸ் விளையாண்டு இருபத்தி மூணு விக்கெட் வந்து வேர்ல்டு கப் எடுத்தாருங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வேர்ல்டு கப்ல வந்து ஷமியை நம்ம லேட்டா தான் வந்து உள்ள கொண்டு வந்தோம் எப்ப ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஆச்சோ இதே நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல தான் ஷமியை வந்து உள்ள கொண்டு வந்தோம் அந்த மேட்ச்ல ஷமி வந்து அசத்தி அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டையை கலப்பினாரு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல கூட வந்து சொதப்பாம தொடர்ந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்தாருங்க ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஷமி வந்து நான் என்னைக்குமே பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டாருங்க இப்ப ஷமி வந்து எக்கச்சக்கமான ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்க எடுத்திருக்காரு இது வரைக்கும் வந்து வேர்ல்டு கப்ல மிச்சல் ஸ்டார் தான் ரெண்டே தடவை வந்து அஞ்சு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஆனா நம்மளோட ஷமி வந்து இந்த ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி மூணாவது முறையா அஞ்சு விக்கெட்டை வந்து வீழ்த்தி அசைத்திருக்காருங்க இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் பவுலர்ஸ்லயே ஓடி ஹிஸ்டரியில எல்லாருமே ஆறு விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க ஆனா இதை தாண்டி நம்மளோட ஷமி வந்து ஏழாவது விக்கெட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து வந்து அசைத்திருக்காரு இது மாதிரி ஒத்த மேட்ச்ல பல சாதனைகளை வந்து நம்மளோட ஷமி வந்து முறியடிச்சிருக்காருங்க நம்ம எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜூரி ஆனவனே என்ன நினைச்சோம் அவ்வளவுதான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட நிலைமையே மோசமாயிருச்சு அஞ்சு போலர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்காங்க இத வச்சு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்பதாங்க ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜூரி ஆனவனே சரியான நேரத்துல வந்து ஷம்மி உள்ள வந்து நீங்க எல்லாம் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் நிக்கிறேன் நான் இருக்கேன் உங்களுக்காண்டி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து வீழ்த்துவே அப்படின்னு சொல்லிட்டு ஷம்மி வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இதுல இருந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நல்ல வேலைப்பா ஹர்திக் பாண்டியா வெளியே போய் வந்து ஷமி உள்ள வந்தது ஒரு வகையில நல்லதுதான் கெட்டதுல ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான் நமக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷமியை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு உதாரணத்துக்கு நம்ம நேத்து மேட்ச வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லியம்சனோட கேட்சை வந்து ஷமி மிஸ் பண்ண உடனே எல்லாரும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க என்னப்பா இப்படி ஈஸியான கேட்சை போய் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இனி என்ன ஆக போதோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா ஷமி வந்து கூலா இந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணி இதை பாருங்க நான் தான் வந்து தப்பு பண்ணேன் இந்த தப்பை வந்து நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அடுத்து வந்து ஒரே ஓவர்ல வில்லியம்சனே வந்து தூக்குனாரு அடுத்து வந்து இலவச இணைப்பா டாம்லகமே வந்து தூக்கிட்டாரு அங்க தாங்க வந்து நம்ம இந்தியா கண்ட்ரோலுக்கு வந்து மேட்ச் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து அசத்தி இந்த மேட்சை வந்து ஈஸியா வின் பண்றதுக்கு ஷமி ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்துட்டாரு இதுக்கு தாங்க எல்லாருமே ஷமிய பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஷமிக்கு எவ்வளவு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துமே கூட அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் இந்தியா காண்டி விளையாடுறேன் என் நாட்டுக்காண்டி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமி வந்து மரணமாஸ் கட்டிட்டாருங்க இதனால தான் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஷமியை பார்த்து தாங்க வந்து மியூஸ் இருக்கு இது செமி ஃபைனல் இல்லைப்பா செமி ஃபைனலு சமி வந்து இனிமேல் நமக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமியை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க சமி எப்படி செமி ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரோ அதே மாதிரி ஃபைனல்லையும் எதிரணிக்கு ஒரு மரண பயத்தை காட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்